எல்லோருக்கும் வணக்கம். இந்த உணர்வு சார் நுண்ணறிவு இந்த தொடர் பதிவில் அடுத்த பதிவை இன்றைக்கு பார்க்கலாம். மேற்கொண்டு நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிற மன இறுக்கம். இந்த மன இறுக்கம் எல்லாருக்குமே இருக்கலாம், இருக்காத ஆசாமி ரொம்ப அரிதாக பார்க்கலாம். ஒரு கொட்டேஷன் பார்க்கலாம். அது எனக்கு இந்த பதிவுகள் எழுத ஆரம்பித்தப்போ அந்த சமயத்தில் கரெக்டாக இது கண்ணில் பட்டது. எ தாட் ஃபார் அ டே ரொம்ப பிடிச்சி போச்சு, அதை உங்களுடைய பகிர்ந்து கொள்கிறேன். த மெஷர் ஆஃப் அ மேன்ஸ் ரியல் கேரக்டர் இஸ் வாட் ஹி வுட் டூ இஃப் ஹி நியூ ஹி வுட் நெவர் பி ஃபவுண்ட் அவுட். தாமஸ் பேபிங்டன் மெக்காலே, ஆதர் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன், 25th October 1800 to 1859. என்ன சொல்ல வர, அதாவது யாரும் பார்க்கலப்பா, நிச்சயமாக யாரும் பார்க்கல அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி நடந்துப்பான் அப்படிங்கிறது தான் அந்த மனுஷனுடைய நடத்தையை பற்றி முழுக்க சொல்லும். யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னா நாம் சில விஷயங்களை துணிஞ்சு செய்வோம். யாரும் இருக்காங்க அப்படின்னு நினச்சா அந்த சில விஷயங்களை நம்ம பண்ண மாட்டோம், சாப்பிடுவோம் இல்லையா. அது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா நமக்கு எவ்வளோப்படும். அதனால் நம்மளுடைய உண்மையான நடத்தை என்ன அப்படிங்கிறது யாரும் பார்க்கலை அப்படின்னு தெரிகிறப்ப நம்ம செய்கிறது தான். அதாவது என்ன விஷயம், அதில் மற்றவங்க பார்க்கிறதோ கவனிக்கிறதோ இருக்கிறதோ கூட, அவங்கள நம்ம கவனிக்கணும்னு கூட இல்லை, இருக்கிறதோ கூட நமக்கு ஒரு மன தாக்கத்தை உருவாக்குறது. இது இல்லாமல் நேரடியாக நம்ம பல பேர் சில பல பேரோடு பேச வேண்டியிருக்கு, கொள்ள வேண்டியிருக்கு, இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கு, அங்கே நம்மளை பாதிக்கிறாங்க. இப்போது என்ன பிரச்சனைனா எல்லாம் இந்த பாதிப்புகளெல்லாம் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக 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 நமக்கு மன இறுக்கத்தை குறைக்கும் அப்படின்னு முதல்ல எதிர்பார்ப்பெல்லாம் இருந்தது. கடைசியில் பார்த்தா இல்லை, ஆப்போசிட், இன்னும் மன இறுக்கத்தை இப்போது கூட வர விஷயங்களெல்லாம் அதிகமாகிக்கிட்டே போகுது. முன்னாடியெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி யோசனை பண்ணி பாருங்க, தேசத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா நமக்கு அது தெரிய வரத்துக்கு 2-3 நாள் ஆகிடும். அதுவும் என்ன, செய்தி பத்திரிகை படிக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து சேரும். அப்படி ஒரு காலம் இல்லை, அதுக்கப்புறமா வானொலி மூலமாக கிடைக்கும். அப்புறம் டிவி அது இதுன்னெல்லாம் வந்துட்டு இப்போல்லாம் இன்டர்நெட், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், ஏதாவது ஒரு உலகத்தில், என் நாட்டில் உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் நடக்கிற விஷயம் கூட உடனுக்குடன் நமக்கு வந்து அந்த செய்தி சேரும். இதில் சொந்த செலவில் சூனியம் வச்சுருந்தா போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளே நமக்கு தேவையில்லாத பல விஷயங்களை இழுத்து போட்டுண்டு அதுக்கு கோபப்பட்டுண்டு தாவப்பட்டுண்டு நம்ம நம்மளே கெடுத்துட்டுருக்கோம். கடைசியில் இதெல்லாம் விட்டுட்டு சே கிடைக்கட்டும் போயா வேண்டாம் ஒன்றும் அப்படின்னெல்லாம் நினச்சிட்டு நம்ம இருந்தால் கூட அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற இந்த மன இறுக்கமே போதுமானதாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஒன்றும் முடியலப்பா, அப்பா ரொம்ப டென்ஷன் அதிகமாகிச்சு போ உடு அப்படின்னு நம்ம சொல்கிற சமயத்தை கையை தூக்குற சமயத்தில் இன்னும் 4 டென்ஷனை உருவாக்குற காரணிகள் வந்து சரி. இதுதான் நம்ம வாழ்க்கையாக போச்சு. அதனால் இந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்கிறது, இந்த மன இறுக்கம் வரப்போகிறது அப்படின்னு நமக்கு ஒரு தெரிஞ்சால் கூட, தெரிய வந்தால் கூட அது ஒரு கொஞ்சம் சுலபமான விஷயமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு தயாராகலாம் இல்லையா. ஆனால் இதுக்கான சிக்னல் எல்லாம் நமக்கு ஏற்கனவே வந்துட்டு தான் இருக்குது, அது நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். அதெல்லாம் இறுக்கம் அதிகமாகி வெளியில் போதுக்கோன்னு கத்துற சமயத்தில் கூட கவனிக்க மாட்டேங்கிறோம் பல பேர். ஆனால் அதோட விளைவுகளும் இருந்துகிட்டே இருக்குது உடம்புல இல்லையா. முன்னாடியே பார்த்தோம், ரொம்ப சுலபமாக நமக்கே புரியும், டென்ஷன் அதிகமானால் பிபி அதிகமாகும்,
பல்ஸ் அதிகமாகும், மூஞ்சி சிவந்து போகும், பல விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் தெரியும் நமக்கே தெரியும். ஆனால் அது அவ்வளோ தூரம் பெருசாக வராமல் ஆரம்பத்திலேயே சில சிக்னல் எல்லாம் வராது. தசைகள் இருக்கிறதா இருக்கலாம், வயிறு கடவுளாக இருக்கலாம், இல்லை தலைவலி வர மாதிரி இருக்கலாம், சோர்வாக இருக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள். இதெல்லாம் ஏதோ செய்தி சொல்ல வருது, நம்ம தான் அந்த செய்தியை கேட்காமல் கண்டுக்காமல் விட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் அது என்ன பண்ணோம், இந்த செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கவன ஈர்ப்பு பார்த்துட்டு பண்ணிகிட்ருக்குது. அதனால் நம்ம அந்த செய்தியை கவனிக்க கற்றுக்கிறாங்க என்ன அதை. அதாவது இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, டென்ஷன் வர்றது எப்படின்னா, இன்னென்ன விஷயங்கள் இன்னென்ன விஷயங்களுக்கு இந்தந்த மாதிரி உடம்பில் ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நிர்ணயம் இருக்குது. இருந்தாலும் அதுவே எல்லாருக்கும் இருக்கும்ன்றது இல்லை. சின்ன வயசில் எனக்கு இந்த டென்ஷன்லாம் அதிகமாக போனால் நிறைய வாய்ப்புன்னு வந்து, அதுவே எனக்கே பின் காலத்தில் வந்து அது மைக்ரேன் தலைவலியாக மாறி, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை ஒரு மன இறுக்கம் வந்து தலைவலியை கொடுத்தது வாய்ப்பண்ணி கொடுத்ததுன்னா உங்களுக்கும் அதேமாதிரி இருக்கணும் இல்லை. அது வந்து வயிற்றுக்கு வயிறு கடப்படா அப்படிங்கிறதா இருக்கலாம், வேறு ஏதாவது இருக்கலாம், ரொம்ப சோர்வாக இருக்குது, தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், பல விஷயங்கள் அந்த மாதிரி மாறுபடும். ஒருத்தருக்கு இருக்கிறதே அதே மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கணும்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் அது என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்து, ஓஹோ இந்த மாதிரி எனக்கு டென்ஷன் அதிகமாகிறப்போ என்னென்ன விஷயம் நடக்கிறது அப்படின்னு கவனித்தோன்னா, இன்னும் கொஞ்சம் கூட போய் இன்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னா டென்ஷன் அதிகமாயின்ருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு எப்போ நம்ம வந்து சரியாக கண்டுகொள்ள நமக்கு தெரிய வர்றதோ அப்போது வந்து ரொம்ப நல்லது. இதை கொஞ்சம் அவசியமாக கவனிக்கணும். ஏன்னா இந்த மன இருக்கும் நம்ம உடம்பை பாதிக்க ஆரம்பிச்சது இல்லையா, இது சரிவர கையாளலை, இந்த மன இறுக்கத்தை குறைக்கலை அப்படின்னா அது உடம்பை அதிகமாக பாதிச்சு பர்மனண்ட்டாகவே பாதிப்பு கொண்டு வந்துடும். அதனால் அந்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம விடக்கூடாது. சுவரை வச்சு தான் சித்திரம் எழுதணும். அதனால் இந்த உடம்பு இருந்தால் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம சரிவர பண்ண முடியும், கொள்ள முடியும். அதனால் இதுக்கு கொஞ்சம் நம்ம கவனம் சேர்க்கணும். அடுத்த பதிவில் மேலும் பார்க்கலாம்.